गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमच्चिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2023 வியாழக்கிழமை குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்றைய பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்கின்ற இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்து நவகிரகங்களுக்குள்ளே வடதிசை குபேர திசை என்று சொல்லுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம். அதேபோல் சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. ஜாதக ரீதியாக இந்த வியாழ சுகம் போதாது, ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கு வியாழ சுகம் வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களெல்லாம் இந்த வியாழ பகவானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த வியாழ பகவானுடைய அனுகிரகமெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வாக்கிற்கிணங்க குரு பகவானை நாம் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. இப்போ பொதுவாக இந்த ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் சென்று வழிபாடு செய்வது, அதேபோல் சாதாரண நாட்களிலும் உற்சவம் அல்லாத காலங்களிலும் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்வது செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு துடக்கு வந்துவிட்டது, ஒரு தீட்டு துடக்கு வந்துவிட்டது என்றால் அந்த ஆலய எல்லைக்குள்ளேயே நாம் செல்லக்கூடாது. சுவாமி வீதி விளம்பருகின்ற வீதியிலே கூட செல்லக்கூடாது. அவ்வாறு அந்த முன்னோர்கள் இவ்வாறு வகுத்திருக்கிறார்கள், இது ஆலயத்துக்குள்ளே தான் போக மாட்டேன், வெளியே நிற்கலாம், வாசலில் நிற்கலாம், கோபுர வாசலில் வந்து நிற்கலாம், தேரடியிலே வந்து நிற்கலாம் என்றால் அது பெரிய ஒரு தண்டனைக்குரியது, பாபத்துக்குரியது, தோஷத்துக்குரியது. அந்த பாபம் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தாக்கும். அதனால தான் நம் முன்னோர்கள் ஒரு தீட்டு துறக்கென்றால் அந்த ஆலய எல்லைக்கு கூட போகக்கூடாது, அந்த விரதக்காரர்களை கூட பார்க்கப்படாது, ஆலயத்துக்கு வழிபாடு செய்கின்றவர்கள் கூட துடக்குக்காரரோடு பேசக்கூடாது, பக்கத்திலே பார்க்கப்படாது என்கின்ற முறைகளை எல்லாம் வைத்தார்கள். நாமெல்லாம் இதனை இப்பொழுது ஒரு சில இடங்களிலே இதெல்லாம் சரிதான் என்று விட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே செல்லுவது, அவ்வாறு அடியவர்களோடு சேர்ந்து நிற்பது இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த பாபங்கள் பிள்ளைகளை தொடரும், நாம் செய்கின்ற பாபம் பிள்ளைகளுக்கு என்கின்ற அந்த எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அவ்வாறு தீட்டு திறக்களோடு நாம் செல்லக்கூடாது. அதற்காக ஆசார சீலராக செல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் குளித்து நீராடி தோய்த்துழந்த ஆடை அணிந்து ஆசாரங்களோடு ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது தீட்டுக்காரர் அதிலே வந்து நின்றால் எல்லோருக்கும் அந்த தோஷம் பாவம் வந்துவிடும். எனவே இவையெல்லாம் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். இப்போ தெரியாது, தெரிய வேண்டிய நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது பலனில்லை. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது. அந்த எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு உற்சவங்களிலும்
இந்த ஐரோப்பா நாட்டிலே ஜேர்மன் மாநகரிலே ஹம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி நல்லருள் புரிகின்ற திரு நல்லூர் ஸ்ரீ ஆறுமுக வேலழகன் ஆலயத்திலே இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான உற்சவங்கள் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.